ஆனா அழகர் உற்சவம் அந்த மதுரையே குலுங்குதுன்னு சொல்றா போல ஒரு உற்சவம் இருக்கு பாருங்க. உலகத்துல எந்த மூலையிலையும் அப்படி ஒரு உற்சவம் கிடையாது, அது அழகருக்கு மட்டும்தான் உண்டு. அந்த பெருமை எந்த உற்சவத்துக்கும் கிடையாது. இது நமக்கு எப்ப தெரியும்னா கண்ணால பார்த்தா தான் தெரியும். அது வரைக்கும் நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருப்போம், ஆ எங்க ஊர் திருவிழா மாதிரி வருமானன்னு. நிச்சயம் நம்ம ஊர் திருவிழா சிறந்த திருவிழா, அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஒரு தவளை ஒன்றும் கிணத்துலயே வசிச்சது, ஒரு அபாரமான மழை, எங்கோ கடல்ல இருந்து அடித்து கொண்டு வரப்பட்ட நதி மூலமா வந்த ஒரு தவளை அந்த கிணத்துக்குள்ள வந்து விழுந்தது. புதுசா ஒரு தவளையை பார்த்த உடனே, என் இனமடா நீ அப்படின்னு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டது அந்த தவளை. பழைய தவளை நீ எங்கேருந்து வந்திருக்கேன்னு கேட்டது. ஆ நான் கடல்லேருந்து வந்தேன் அப்படின்னு இந்த தவளை சொல்லிட்டு. இந்த கேட்ட தவளை கிணத்தை தாண்டி எதையும் பார்த்ததே கிடையாது, எப்பவும் கிணத்துலயே இருக்கிற தவளை, கிணத்து தவளை. அந்த தவளை சொல்லி, கடல்ங்கிறது எவ்வளவு பெருசு இருக்கும், அது ரொம்ப பெருசு. உடனே அந்த கிணத்துக்குள்ளேயே ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் ஜம்ப் பண்ணிச்சான். இவ்வளோ பெருசு இருக்குமா அப்படின்னு தான். அது இவ்வளோ பெருசா, நீ தாண்டினது ஒரு அடி கூட இருக்காது, கடல்ங்கிறது ரொம்ப பெருசு, அப்படியா இரு அப்படின்னு இன்னும் மூச்சை பலமா இழுத்து அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் கிணத்துக்குள்ளேயே தாவி, இவ்வளோ பெருசு இருக்குமான்னு கேட்டுது. அட பைத்தியக்காரா, அது எவ்வளோ பெருசுன்னு என்னால் இங்கே காட்டவே முடியாது, அது அவ்வளோ பெருசு. கிணத்து தவளை என்ன தெரியுமா சொல்லிச்சான், நான் நம்ப மாட்டேன், நீ பொய் சொல்கிற, அவ்வளோ பெருசெல்லாம் ஒன்றுமே கிடையாது, இருக்கிறதுலே பெருசு இதுதான் தான், உன் நினப்புப்படியே உன்னோட வாழ்க்கை அப்படின்னு அது முடிச்சுக்கிச்சான். இது எதுக்கு சொன்னேன் தெரியுமா, நாம் அப்படித்தான் நினைப்போம், நம்மகிட்ட இருக்கிறது தான் சிறந்தது, நாம் பார்த்தது தான் சிறந்ததுன்னு நினைப்போம். வெளியில் போய் பார்த்தா தானே தெரிகிறது. எல்லா ஊர் திருவிழாக்களும் நிச்சயம் சிறப்பானவை, மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அழகர் ஆற்றிலே இறங்குற அந்த வைபவம் இருக்கு பாருங்க. நான் நடுவில் நின்று கொண்டு நாலாபுரமும் பார்த்தேன், எங்கே பார்த்தாலும் மக்கள் வெள்ளம். உற்சவத்தை தரிசனம் பண்ணிட்டு வண்டியை கார் எடுத்துக்கிட்டு ஊருக்குள்ளே நுழைஞ்சு வெளியில் வரணும்னு பார்த்தா எந்த பக்கத்திலும் உங்களால் திரும்பவே முடியாது. 18 கிலோமீட்டர் மதுரையிலேருந்து தள்ளி இருக்கிற ஒரு பெருமாள் அந்த மதுரமா நகரத்தையே ஒரு நாள் ரெண்டு நாள் தன் வசத்தில் வச்சு ஆட்டம் காட்டுறாருன்னு சொன்னால் அந்த பெருமை வேற எந்த கோயிலுக்கும் எந்த திருவிழாவுக்கும் கிடையாது. அப்ப மதுரை திருவிழா சுதபசுங்கர மகரிஷிக்கு மோட்சம் கொடுப்பதற்காக ஏற்பட்ட திருவிழா, அது தெரிஞ்சுக்கிட்டோமா. இப்ப கொஞ்சம் மகாபாரதத்துக்கு போலாம். அர்ஜுனன் தீர்த்த யாத்திரை போனான். தீர்த்த யாத்திரைன்னா என்ன அர்த்தம், தண்ணீர் பருகி கொண்டே செய்யப்படுகிற யாத்திரை. ஆஹா, அதே நான் வெறுமே ஒரு விளையாட்டுக்கு சொன்னா அதை அப்படியே சொல்லிட்டீங்களே. தண்ணி குடிச்சுக்கிட்டே போற யாத்திரை தீர்த்த யாத்திரை கிடையாது. தீர்த்தம்னாலே ஸ்தலம்னு அர்த்தம், ஒரு க்ஷேத்திரம்னு அர்த்தம், க்ஷேத்திர யாத்திரை. அதுக்கு தான் என்ன பேரு, தீர்த்த யாத்திரைன்னு பேரு. தீர்த்த யாத்திரைனா என்ன அர்த்தம், க்ஷேத்திரம் க்ஷேத்திரமா போறது, அதுக்கு தான் தீர்த்த யாத்திரைன்னு பேரு. அர்ஜுனன் மதுரைக்கு பக்கத்திலே மணலூருங்கிற ஊருக்கு வந்திருக்கிறான். அந்த ஊர்ல சித்திரவாகனன் ஒரு ராஜா இருந்திருக்கார். என்ன பேரு, சித்திரவாகனன் பேரு. அந்த சித்திரவாகனனுக்கு சித்ராங்கதான்னு ஒரு பெண் பிள்ளை. அந்த சித்ராங்கதையை அர்ஜுனன் மனம் புரிந்து கொண்டான். ஒரு தமிழ் மன்னனுடைய பெண்ணை அர்ஜுனன் மனம் புரிந்து கொண்டான். அதுக்கப்புறம் அந்த ராஜா மாமனார் இருக்காரு, சித்திரவாகனன் இருக்காரு, அர்ஜுனனை பார்த்து என்ன சொன்னார், எனக்கு ஒரே பெண் பிள்ளை தான், இதெல்லாம் மகாபாரதத்தில் இருக்கு, எனக்கு ஒரே பெண் பிள்ளை தான், என்னுடைய பெண் பிள்ளையை நான் உமக்கு கொடுத்து விட்டேன். யாரை கொடுத்துட்டேன், என்னோட பெண்ணை சித்ராங்கதையை உமக்கு கொடுத்து விட்டேன், ஒரே பெண்ணை கொடுத்துட்டேன். அர்ஜுனன் சொன்னான், அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்னா, உங்களுக்கு பிறக்கிற பிள்ளைய எனக்கு கொடுக்கணும்னா, ஏன்னா எனக்கு அப்புறம் அரசாட்சி புரிவதற்கு ஒருத்தர் வேண்டும் இல்லையா, உங்களுக்கு பிறக்க போகிற பிள்ளையை நமக்கு தர வேண்டும். பப்ருவாகனன் ஒரு பிள்ளை பிறந்தான். அந்த பப்ருவாகனனை தன்னுடைய மாமனாருக்கு யார் கொடுத்துடுறா, அர்ஜுனன் தன்னுடைய மாமனாருக்கு கொடுத்து விடுகிறான். அப்படி வந்த வம்சம்தான் பாண்டியர்களுடைய வம்சம். முதல்ல சொன்னேனே பாண்டு வம்சத்துல வந்ததுனாலே பாண்டியர்கள்னு பேருன்னு சொன்னேனா, இப்ப சித்திரவாகனனுடைய பெண் சித்ராங்கதையை அர்ஜுனன் மணந்து கொண்டான். பப்ருவாகனன் ஒரு பிள்ளை பிறந்தான். அந்த தமிழ் மன்னனுக்கு தன்னுடைய மாமனாருக்கு தன்னுடைய பிள்ளையை, அதாவது அவனுடைய பெயரனை அர்ஜுனன் கொடுத்தான். அந்த ராஜாவனுடைய பெயரன் அர்ஜுனனுடைய பிள்ளை பப்ருவாகனனை கொடுத்தான். அவனுடைய வழி வந்தவர்கள் அந்த அரச வம்சம் இருக்கிறார்களே அவர்களுக்கு தான் பாண்டியர்கள்னு பேரு. அதனால தான் தமிழ்ல பாண்டியர்களுக்கு பஞ்சவர்னு ஒரு பேர் உண்டு. ஏன் பஞ்சவர்னு பேரு, பஞ்ச பாண்டவர்கள் வழியிலே வந்தவர்கள் பஞ்சவர்கள் அப்படின்னு பேரு. இதுக்கு மேல இன்னொரு விஷயம் சொல்றேன் உங்களுக்கு, பாண்டியர்களுடைய கொடியில இருக்கிற பொறி என்ன, மீன். பார்த்துருக்கீங்களா, பாண்டியர்கள்னு சொன்னா அதுல மீன் இருக்கும். ஏன் மீன் இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா, கதை சொல்றேன் பாருங்கோ. அந்த பாண்டியர்களுக்கு ஒரு முன்னோடி இருந்தார், அவருக்கு சத்தியவிரத மனுன்னு பேரு. என்ன பேரு, சத்தியவிரத மனு அப்படின்னு பேரு.
ஒரு நாள் ஒரு பிரளயம் உண்டாச்சு, யாருமே இல்லை, ஒரு பிரளயம் ஏற்பட்டது. எங்க பார்த்தாலும் தண்ணீரா இருக்கு. வைகை ஆற்றின் கரையில நடந்த நிகழ்ச்சி. அவதாரங்களிலே முதல் அவதாரம்னு மத்ஸ்ய அவதாரத்தை சொல்றோமா, தசாவதாரங்கள்ல முதல் அவதாரம் மத்ஸ்ய அவதாரம்னு சொல்றோமா, அந்த மத்ஸ்ய அவதாரம் எங்க நடந்தது? வைகை நதிக்கரையில நடந்தது. அதுதான் விசேஷம். தமிழ்நாட்டில்தான் அவதாரங்களே. என்கிட்ட ஒருத்தர், நான் முன்ன கூட சொல்லியிருக்கேன், என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், என்ன பெரிய தமிழ்நாடு, இறைவனுடைய அவதாரம் எல்லாம் வடக்கத்தான் நடந்தது, எல்லாமே யூபிக்காரங்க தான், ராமர் யூபிக்காரர் தான், கண்ணன் யூபிக்காரர் தான், வரப்போகிற கல்கி அவதாரமும் யூபியில தான் நடக்க போகுது. கல்கி அவதாரம்னு ஒன்றும் இந்த யுகத்தோட கடைசியில் நடக்கும். ஆனால் இதெல்லாம் நாம சொன்னால் யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க, படமாக எடுத்து போட்டால் ஜனங்களுக்கு நம்பிக்கை வருது. கேள்விப்பட்டீங்களா, கல்கின்னு ஒரு படம் வந்ததா? எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியாது. எல்லாம் பார்த்துட்டீங்களா? எல்லாம் வாத்தியார்களெல்லாம் உட்காந்து வச்சுட்டு பார்த்துட்டோம்னு சொல்கிறீங்களே, மாட்டிக்கு போய்க்கோ. அதனால கல்கி பார்த்துருக்கீங்கோ, லீவு நாளில் பார்த்துருப்பீங்க, பார்க்க வேண்டியதான். என்டர்டைன்மெண்ட்டு, பொழுதுபோக்குங்கிறது தேவை தான், நான் வேண்டான்னு சொல்லலை. ஆனால் முழுக்க முழுக்க பொழுதுபோக்கே இருந்துடக்கூடாது, அது நல்ல பொழுதுபோக்காக இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. பொழுதுபோக்கு நல்ல பொழுதுபோக்காக இருக்கணும். பார்க்குற படங்கள் நல்ல படங்களாக இருக்க வேண்டும். நமக்கு நல்ல சிந்தனையை தூண்டுகிற படங்களாக இருக்க வேண்டும். வன்மத்தை வளர்க்கிற படங்கள், வெறுப்பை வளர்க்கிற படங்கள், இதெல்லாம் நம்ம பார்க்கலாமா? பார்க்கக்கூடாது. நமக்கு நல்ல எண்ணங்களை தரக்கூடிய படங்களை தான் நாம் பார்க்கணும். இப்போ இருக்கட்டும், கல்கி எந்த ஊரில் நடக்க போகிறது தெரியுமா உங்களுக்கு? எந்த ஊரில்? சம்பளம்னு ஒரு ஊர். அது அந்த பேர் அப்படி சொல்கிறாங்க அந்த படத்தில். அது எங்கே இருக்குன்னா, இன்றைக்கி யூபியில் தான் இருக்குது அதுவும். அப்போ கல்கி அவதாரமும் அங்கே தான் நடக்க போகுது. என்கிட்ட கேட்டவர் என்ன சொன்னார், எல்லா அவதாரங்களும் எங்கள் ஊரில் தான்னார். நான் பதில் சொன்னேன், பெரியவங்க சொன்ன பதில் தான், எல்லா அவதாரங்களும் உங்கள் ஊரில் இருக்கலாம், ஆனால் அந்த அவதாரங்களை, இவைகள் தான் அவதாரங்கள் என்று சுட்டி காட்டிய அத்தனை ஆன்மீக பெரியவர்களும் எந்த ஊரில் பிறந்தாங்க? தமிழ்நாட்டில் தான். அது ஆதிசங்கர பகவத் பாதராகட்டும், அது ராமானுஜாச்சாரியராகட்டும், அது மத்வாச்சாரியராகட்டும், இவன் தான் அவதாரம், இவனை நீங்கள் தொழுங்கள் என்று சொன்ன அத்தனை பேரும் பிறந்தது தமிழ்நாட்டில் தான். நான் போன வருஷம் கூட உங்களுக்கு சொன்னேன்னு நினைக்கிறேன், சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் இந்த ஹோமினுடைய முக்கியமான புள்ளி அவர் தான். அவர் தான் தொடக்க புள்ளின்னு வச்சுக்கோங்க இல்லையா. அந்த ராமகிருஷ்ணானந்தர் வடநாட்டை சேர்ந்ததுல பல பேர் தெரிஞ்சுக்காத போயிட்டாளே அப்படின்னு வேதனைப்படுறார். அவர் எத்தனை அருமையான மகான், எங்க பக்கத்துல பெருசா தெரிஞ்சுக்கவே இல்லையே, அவர்களிடத்திலே நான் கொண்டு போய் சேர்க்கிறேன்னு ராமானுஜருடைய வாழ்க்கை வரலாற்றை அத்தனை அழகா எழுதியிருக்கார். இதை நான் மனசுல இருந்து சொல்றேன், ஒரு வைணவரை கூட அத்தனை சிறப்பா அதை சொல்ல முடியாது. எத்தனை என்ன என்ன ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, ஞானிய யார் விரும்புவா? ஞானி தான் விரும்புவான். படித்தவனை எவன் விரும்புவான்? படித்தவன் தான் விரும்புவான். பரந்த இதயம் படைத்தவனை பரந்த இதயம் கொண்டவன் தான் விரும்புவான். இதுதான் இயற்கை. ஞானிகளுக்குள்ள ஒரு நெட்வொர்க் இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் வாயை திறந்து பேசிக்கணும்னு அவசியம் இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கணுங்கிற தேவை கூட கிடையாது. ஆனா தகவல் பரிமாற்றம் தொடர்ச்சியா நடக்கும். போன் இருக்காது, வாட்ஸ்அப் இருக்காது, வீடியோ கால் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் தகவல் பரிமாற்றம் இருக்கு பாருங்க, தொடர்ச்சியாக இன்றைக்கும் நடக்கும். அவர்களெல்லாம் பூத உடல் மறைந்திருக்கலாம், ஆனால் அந்த ஆன்மீக சக்திங்கிறது இருக்கு பாருங்க, அது அவர்களை இணைத்து வைத்திருக்கும். இன்றைக்கும் அவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொள்வார்கள். இப்போ இதெல்லாம் எதுக்கு சொன்னேன்னா, அவதாரங்கள் வடநாட்டிலே நிகழ்ந்திருந்தாலும் அவதாரங்களை சுட்டி காட்டிய பெரியவர்கள் அனைவரும் பெரும்பாலும் தோன்றியதுங்கிறது நம்ம தேசத்துல தான், தமிழ்நாட்டில் தாங்கிறது, அதாவது தென்னாட்டில் தாங்கிறது நமக்கு பெரிய பெருமை. அது இருக்கட்டும். இப்போ இந்த சத்தியவிரத மனுன்னு சொன்னேனே, அந்த சத்தியவிரத மனுங்கிறவர் ஒரு பிரளய காலத்திலே அனுட்டானம் பண்ணுவதற்காக தண்ணீரை கைகளிலே எடுத்து கொண்டார். கையில என்ன அகப்பட்டது? ஒரு மீன் அகப்பட்டதா? அந்த சத்தியவிரத மனுங்கிறவர் பாண்டியர்களுக்கெல்லாம் முன்னோடி. அவர் கையிலே நீர் எடுத்த போது அந்த நீரிலிருந்து புறப்பட்டது ஒரு மீன் புறப்பட்டதா? அந்த மீன் என்ன சொல்லிட்டு, இங்க இருந்து என்ன வேற இடத்துல விடுன்னு, கமண்டலத்துல விட்டார், பருத்து போச்சு, வேற எங்காவது கொண்டு போய் விடுன்னு குளத்துல விட்டார், குளம் கொள்ளாத வளர்ந்து போச்சு மீன், ஒரே மீன் தான் பெருசாகி போச்சு, வேற எங்காவது விடு. அப்பவே அவருக்கு புரிஞ்சு போச்சு, இது ஏதோ சாதாரண மீனா தெரியல, ஏதோ ஒரு பெரிய விளையாட்டு நடக்கிறதுன்னு புரிஞ்சுட்டார். ஏரியில கொண்டு போய் விட்டார், ஏரி கொள்ளாத வளர்ந்து போச்சு, ஆற்றிலே கொண்டு போய் விட்டார், ஆறு கொள்ளாத வளர்ந்து போச்சு, அப்புறம் இருக்கிறது கடல் தான், கடல்ல கொண்டு போய் விட்டார், கடல் கொள்ளாத வளர்ந்தது. அப்ப என்ன சொல்லி தந்த மீன், இன்னும் கொஞ்ச நாள்ல பெரிய பிரளயம் ஏற்பட போறது, அப்ப நான் தான் காப்பாற்ற போறேன் உங்களை, நீங்கள் எல்லா ஓசதிகளையும், ஓசதிகள்னா
திரும்பவும் உலகம் படைக்கப்படும் போது எதெல்லாம் அத்தியாவசிய தேவையோ அந்த பொருள்களோட சப்த ரிஷிகளுடன் வேதங்களுடன் நீங்க வந்துடுங்கோ நான் காப்பாத்துறேன்னு சொல்லி அந்த மீன் தான் காப்பாற்றியது. அந்த மீனைத்தான் மத்ஸ்யாவதாரம் மத்ஸ்யாவதாரம்னு நம்ம சொல்றோம். அழகரை பத்தி ரொம்ப ஆச்சரியமா கூறத்தாழ்வான் சுந்தர பாகுஸ்தவம்னு ஒன்று பாடியிருக்கார். அழகருக்கு இன்னொரு பேர் இருக்கு, சுந்தர தோளுடையான்னு பேர். அவரை போல தோள் அழகு படைச்சவர் யாருமே கிடையாதான். அத்தனை அழகு சுந்தர பாகு. பாகுனா என்ன அர்த்தம்? தோளுக்கு பாகுன்னு பேரு. பாகுபலின்னா என்ன அர்த்தம்? தோல் வலிமை படைத்தவன் அர்த்தம். சுந்தர பாகுனா என்ன அர்த்தம்? பாருங்க, திரும்ப 15 நிமிஷம் தான் இருக்கு, அதனால ரொம்ப ஆர்வமா கேட்க வேண்டிய அந்த நேரத்துக்கு வந்தாச்சு. சுந்தர பாகுனா என்ன அர்த்தம்? அழகிய தோள்களை படைத்தவன் சுந்தரபாகு. அந்த பெருமானை பத்தி ஸ்தவம், ஸ்தவம்னா ஸ்தோத்திரம்னு அர்த்தம், குரத்தாழ்வான் பாடியிருக்கார். அதுல மத்ஸ்யாவதாரத்தை சொல்லி அழகரை துதிக்கிறார். இது நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு அம்சம். ஏன்னு சொல்றேன், முதல்ல இன்னொரு பாட்டை நான் சொல்றேன். திருமங்கை ஆழ்வார் பாடின ஒரு பாட்டை சொல்லிட்டு சுந்தரபாகு ஸ்தவத்துக்கு வரேன். அந்த பாட்டை இப்ப நான் பாடி காட்டுறேன் பாருங்க. நிலையிடமெங்கும்இன்றி நெடுவெள்ளமும்பர் வளநாடு மூடையிமயோர். இதை நீங்க கவனமா கேட்டாதான் சம்ஸ்கிருதத்துல அடுத்தது சுந்தரபாகுஸ்தவம்னு ஒன்னு சொல்ல போறேனே, அதுக்கு இதுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு, அது உங்களுக்கு புரியும். நிலையிடமெங்குமின்றி நெடு வெள்ளமும்பர் வளநாடு மூடையிமயோர் தலையிடமற்ற மக்கோர் சரணில்லை என்ன அரணாவன் என்னும் அருளால் அலை கடல் நீர் குழம்பவகடாட ஓடி அகல்வானுறிஞ்ச முதுகில் மலைகளை மீது கொண்டு வரும் மீனை மாலை மரவாதிரஞ்சன் மனநே. இது ஒரு பாட்டு. மத்ஸ்யாவதாரத்தை இந்த பாட்டுல திருமங்கை ஆழ்வார் சொல்றார். நன்னா கேட்டுக்கோங்க, எல்லாரையும் காப்பாத்துறவர் மத்ஸ்யமூர்த்தி அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த பாட்டை சொல்லிட்டேன்னா கூரத்தாழ்வானுடைய அந்த மேதா விலாசத்தை பாருங்கோ, அறிவை பாருங்கோ. கூரத்தாழ்வான் என்ன பண்ணார், இந்த பாட்டை அப்படியே வடமொழியில மொழிபெயர்த்தார். வடமொழியில மொழிபெயர்த்து மத்ஸ்யாவதாரம் செய்த பெருமான் சுந்தரபாகு நீதான் அப்படின்னு கள்ளழகரை பார்த்து சொல்றார். எப்படி மொழிபெயர்த்தார்னா, மொழிபெயர்க்கிறதுங்கிறது ஒன்றும் கஷ்டமான விஷயம் கிடையாது, அதே மீட்டர்ல மொழிபெயர்க்கணும். நல்லா கேட்டுக்கோங்க, பொருளும் அதுவேவா இருக்கணும், அந்த சந்தம்னு சொல்றோமா அதுவும் அப்படியே இருக்கணும். புரியுறதா உங்களுக்கு? இப்போ தமிழில் பாட்டு பாடி காண்பிச்சுட்டேன். நிலையிடமெங்குமின் நினடு வெள்ள மும்பர் வள நாடு மூட இமையோர் தலையிடமத்தமக்கொரு சரண் இல்லை என்ன அரணாவன் என்னும் அருளால் அலைக்கடல் நீர் குழம்பவகடாட ஓடி அகல்வானுறிஞ்ச முதுகில் மலைகளை மீது கொண்டு வரும் மீனை மாலை மரவாதிரஞ்சன் மனநே. இது ஒரு மீட்டரில் இந்த பாட்டு அமைஞ்சிருக்கோம் இல்லையோ, அந்த மீட்டரை தாண்டி போனால் ஒரு எழுத்து கூடினா கூட அந்த மீட்டரில் அந்த பாட்டு உட்காராது. உங்களுக்கு அது புரியுறதா? ஒரு ஒரு பாட்டுக்குன்னுட்டு ஒரு வரமுறை இருக்கு. இதே மீட்டரில் அதே அர்த்தத்தை அப்படியே வடமொழியில் பாடியிருக்காரு சம்ஸ்கிருதத்தில். இப்போ அந்த பாட்டு சுந்தரபாகுஸ்தவத்தில் கூரத்தாழ்வானுடைய அந்த பாட்டு பாடுறேன் பாருங்க. பிரலயஜ நீர பூர பரிபூரி தஸ்ய நில யாவ சொன்னவதன நிலையிடமெங்குமின் நினடு வெள்ள மும்பர் வள நாடு மூட இமையோர். ஒரே மாதிரி இருக்கா? பிரலயஜ நீர பூர பரிபூரி தஸ்ய நில யாவ சொன்னவதன பிரமதரண்யூத சரணாதி நாகி சரணம் பவன் ஸ்வகிருபையா சலதுதீரி தாம்பு கலு ஸ்ரீக்ரியாட்ய கமனஸ்வ பிருஷ்ட விதுருதா சல குலயேஷ மீன தனுரத்ர சுந்தர புஜோவனாத்ரி நிலைய சல குலயேஷ மீன மலைகளை மீது கொண்டு. அப்படியே இருக்கு பாருங்க, இது ரொம்ப பெரிய புலமை. இது எத்தனை வடமொழி அறிவு இருந்தால், எத்தனை தமிழ் மொழி அறிவு இருந்தால், ஒரு தமிழ் பாடலை இம்மி பிசகாமல் வடமொழியிலே மொழிபெயர்த்தல்ங்கிறது பெரிய அதிசயம். அதே மீட்டர் அதே சந்தத்தில் அந்த பாட்டை வடமொழியிலே அமைத்தல்ங்கிறது இது ரொம்ப பெரிய விஷயம். நாம் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு அம்சம் இது. அத்தனை அழகாக பாடியிருக்கார். அப்போ சத்தியவிரத மனுங்கிறவர் கிருத்தமாலை வைகைக்கரையில் தான் கையிலே நீர் எடுத்து கொண்டார். நீர் எடுத்து கொண்ட போது கையிலே அந்த மீன் வந்தது. அதனால தான் பாண்டியர்களுடைய கொடியிலே என்ன இருக்கிறது, மீன் பொறி இருக்கிறது. அந்த ராஜ பரம்பரைக்கு மீனே சின்னமாயிற்று அப்படின்னு ஆச்சா. இப்ப திரும்ப அர்ஜுனன் கதைக்கு போலாம். ஒரு பெண்ணை சித்ராங்கதைய கல்யாணம் பண்ணிட்டான், ஒரு பிள்ளை பிறந்தான், அவனுக்கு என்ன பேர் சொன்னேன்? இப்ப மாட்டினீங்க நீங்க, என்ன பேர் சொன்னேன்? பப்ருவாகனன். சூப்பர். யார் சொன்னது பப்ருவாகனன்? பப்ருவாகனன் பிறந்தானா? இப்ப ஒரே பிள்ளை, அந்த பிள்ளைய தாத்தா கிட்ட கொடுத்தாச்சு.
இப்ப அப்பாவுக்கு பிள்ளைய தெரியாது, பிள்ளைக்கு அப்பா தெரியாது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா பையனை கொடுத்துட்டு வந்தாச்சு, அர்ஜுனன் வந்துட்டான். பாரத போர்லாம் முடிஞ்சது. யுதிஷ்டர் அஸ்வமேத யாகம் பண்ணணும்னு பண்றார். அஸ்வமேத யாகம் பண்ணணும்னா குதிரைய உலகம் பூரா சுத்த விட அனுப்பணும். அப்படி அனுப்பின காலத்துல தென்னாட்டிலே மதுரைக்கு பக்கத்திலே மணலூர்ல தான் தன் பிள்ளைய அர்ஜுனன் பார்க்கிறான், பப்ருவாகனனை பார்க்கிறான். ஆனா வேடிக்கை என்னன்னா, இவன் தான் அப்பான்னு அவனுக்கு தெரியாது, அவன் தான் பிள்ளைன்னு இவனுக்கும் தெரியாது. ஏதோ பேச்சுவார்த்தை நடத்தும் போது பெரிய தகராறா முடிஞ்சு போடுறது, பெரிய சண்டை. பப்ருவாகனன் அர்ஜுனனை ஒரே அடியா போட்டு கீழே தள்ளிட்டான். கிட்டத்தட்ட இறந்தே விட்டான் அர்ஜுனன் சொல்ற நிலைமைக்கு அர்ஜுனன் போயிட்டான். அப்பாவை அடிச்சது யாரு? பையனே அடிச்சுட்டான். அப்பான்னு தெரியாது அடிச்சுட்டான். அர்ஜுனன் கீழே விழுந்து விட்டான். அப்ப பக்கத்துல உலூபின்னு ஒரு நாக கன்னிகை, அவனும் அர்ஜுனனுடைய மனைவி தான். ராஜா ஒல்லியோ நிறைய மனைவிகள் அர்ஜுனனுக்கு. அந்த நாக கன்னிகை பக்கத்துல நிற்கிறாள். இந்த பப்ருவாகனனுடைய அம்மா சித்ராங்கதை வந்து அழறா. பையன் கேட்டா, நீயே அழறேன்னா? ஐயோ, நீ யார அடிச்சுட்டு தெரியுமா? உங்க அப்பாவைத்தான் அடிச்சுட்டேன்னு அவன் அழ ஆரம்பிக்கிறான். ஐயோ, தெரியாம அடிச்சுட்டேனே, நான் யாரோ விரோதி எதிரின்னு நினைச்சுக்கிட்டு தானே அடிச்சேன். எங்க அப்பாவையே நான் கொன்னுட்டேனா? நான் மகா பாபியாச்சே. அப்ப அந்த உலுப்பி உலூப்பின்னு ஒருத்தி சொன்ன பாருங்க, நாக கன்னிகை அர்ஜுனனுடைய இன்னொரு மனைவி, அவ சொல்றா, நீங்க அழாதீங்கோ, எல்லாம் நல்லதுக்கு தான், அவர் பிழைச்சுடுவார், நீங்க கவலைப்படாதீங்கோன்னு சொல்லிட்டு சஞ்சீவனி மணி, சஞ்சீவனிங்கிறது நம்மளை உயிர் பிழைக்க செய்யும் அந்த மணியை நினைக்கிறா. அது வருகிறது. அர்ஜுனுடைய மார்பில செயின் போடுறா போல அதை போட்டா அர்ஜுனன் பிழைத்து கொண்டான். எல்லாரும் சந்தோஷப்பட்டா. இப்பதான் முக்கியமான கதை இருக்கு. இந்த சங்கடம் அர்ஜுனனுக்கு ஏன் ஏற்பட்டதுன்னு கேள்வி. பையனே அடிச்சு கீழே தள்ளிட்டானே, இந்த சங்கடம் ஏன் ஏற்பட்டதுன்னா, அதுக்கு பதில் சொன்னான் அந்த உலூபிங்கிற நாக கன்னிகை. சொன்னா, அர்ஜுனா என் கணவரே, நீங்க ரொம்ப நல்லவர் தான், நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா பாரத யுத்தத்திலே ரெண்டு பெரிய தவறு நிகழ்ந்தது. என்னென்ன? முக்கியமா அஸ்வத்தாமன் இறந்தான்னு ஒரு பொய்ய சொல்லி, அஸ்வத்தாமன் இறந்தான் என்கிற யானை அப்படின்னு சொன்னான். அது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அஸ்வத்தாமா ஹதஹான்னு உறக்க கத்திட்டான். யார் கத்தினது? யுதிஷ்டிரர். ஏன் யுதிஷ்டிரர் கத்த சொன்னார் கண்ணன்? கண்ணன் சொல்லிட்டார், துபர்பா, நான் சொன்னா உண்மை சொன்னாலும் பொய்யன்னு எனக்கு பேர் ஏற்பட்டு போச்சு, நீ சொன்னாத்தான் பொய் சொன்னாலும் உண்மைன்னு ஜனங்க நம்பும்னார். அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குங்கிறா. இது எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியல. யுதிஷ்டருடைய தேர் தரையிலேயே இருக்காதான், மேலதான் இருக்குமா? ஏன்னா எப்பவும் உண்மை பேசுறதுனால அந்த தேர் சக்கரம் எல்லாம் தரையிலேயே பாவாது, மேலேயே தான் பறக்குமா அப்படியே. இது யாருக்கு ரொம்ப கடுப்பை கொடுத்தது? இத பார்த்து பார்த்து கடுப்படைஞ்சது யாரு? கிருஷ்ணர், வேற யாரும் கிடையாது. அவர் பார்த்தாராம், ஏன் தேரே கீரத கீழேதான் இருக்கு, உன் தேர் என்ன மேல இருக்கு, எப்படி கீழே இறக்குறதுன்னு பார்த்தாராம். ஒரு பொய் சொன்னா இறங்கிடும்னு அவர் தெரிஞ்சு போச்சு. பார்த்தார், அஸ்வத்தாமா ஹதஹான்னு சொல்லு. அவன் சொன்னான், அப்படி பொய் சொல்லலாமான்னா, பொய் கிடையாது, நீ குஞ்சரஹான்னு மெதுவா, உன் காதல குஞ்சரம்னா யானை, அஸ்வத்தாமா ஹதஹா குஞ்சரஹா அப்படின்னா, வெளியில குஞ்சரஹாங்கிறது காதல உழும. அஸ்வத்தாமா அத்தஹான்னு கேட்டவுடனே துரோணாச்சாரியர் நில கொலைஞ்சு போயிட்டார். பாவம், அப்படியே வில்லெல்லாம் கீழே போட்டுட்டு, என்னது அஸ்வத்தாமன் போயிட்டானான்னு உட்கார்ந்தார். திருஷ்டத்யும்னனை கொண்டு அவரை அடிச்சுட்டாளா? திரௌபதியினுடைய சகோதரனை கொண்டு அடித்தார்கள். இது ஒரு தப்பு. இன்னொரு முக்கியமான தப்பு, பீஷ்மரை அடித்து வீழ்த்தியது யாரு? கரெக்டா சொல்லுங்க பாப்போம். சிகண்டி. சிகண்டிங்கிறவர் ஒரு போர் வீரரா? அவரை பாவம், அவரை ஆண்லையும் சேர்த்துக்க முடியாது, பெண்லையும் சேர்த்துக்க முடியாது. அதனால தான் என்ன பண்ணிவிட்டார் பீஷ்மர், இவன் எதிர வந்து நின்றா நான் அடிக்க மாட்டேன்னு விட்டார். அவன் என்ன அடிச்சா அடிச்சுக்கிட்டோம், அவன் அவனோ அவளோ என்ன அடிச்சா அடிச்சுக்கிட்டோம், என்ன கீழே தள்ளினா தள்ளட்டும், ஆனா நான் அவனை அடிக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு அவன் போர் புரிகிற வீரனாகவே தெரியவில்லைன்னு விட்டார். அதனால தான் சிகண்டிய முன்ன நிறுத்தி தானே அடித்தார்கள் பீஷ்மரை. இது ஒரு பெரிய பிழை தானே, இல்லாட்டி பீஷ்மரை வீழ்த்தி இருக்க முடியுமா? இந்த தப்ப செய்ததற்கு நீ தண்டனையை அனுபவிக்கணும்னுட்டு தான் பப்ருவாகனன் கையால கொஞ்ச காலத்துக்கு உனக்கு ஒரு மரணம் கிடைத்தது அர்ஜுனா அப்படின்னு அந்த உலூபிங்கிறவள் அந்த நாக கன்னிகை இதையெல்லாம் சொல்லுகிறாள். அப்ப அந்த வழியிலே வந்தவர்கள் பல அரசர்கள் மேலே பிறந்தார்கள். இப்ப இந்த பப்ருவாகனனுக்கு பிற்பாடு பல பேர் பிறந்தார்கள்ங்கிறார். அந்த காலத்துக்கு பிற்பாடு யார் யார் தோன்றினார்கள்னா, நிறைய ராஜாக்களுடைய பெயர்களை எல்லாம் சொல்லுகிறார்கள். பல அரசர்கள் அதற்கு மேலே தோன்றினார்கள் அப்படின்னு காட்டுகிறார்கள். அந்த வழியில தான் மலையத்வஜ பாண்டியன் ஒருத்தன் தோன்றினான். இந்த பெயர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மலையத்வஜ பாண்டியன் அப்படின்னு அவனுக்கு பெயர். அவன் நித்தியமும் புஷ்பக விமானத்துல பறந்து போவானாம். ஒரு விமானம் வச்சிருந்தான், அந்த விமானத்துல பறந்து போகிறவன் மலையத்வஜ பாண்டியன். போகிற காலத்துல ஒரு நாள் இந்த விருஷபாத்திரியை தாண்டி போகலையாம். அவனுடைய விமானம் பறக்க மாட்டேன் என்கிறது.
என்னாச்சு ஏதாச்சுன்னு இவன் பார்த்தா பாருங்க. அப்பதான் ஒருத்தர் சொன்னார், ஏன் பறக்கலை அப்படின்னால், கீழே இந்த மலை இருக்கிறது, விருஷபாத்ரி இருக்கிறது, அதனால தான் மேலே ஒன்னால போக முடியல அப்படின்னு சொன்ன உடனே, ஓ கீழே விருஷபாத்ரி இருக்கிறதான்னு கேட்டுட்டு அவன் நேர கீழே இறங்கி வந்தான். கீழே இறங்கி வந்து பெருமானை பூசித்தான். பல படிகளால பெருமானுக்கு தொண்டுகள் எல்லாம் நிறைய செய்தான். இது அத்தனையும் செய்த பிற்பாடு பகவானுக்கு ஆனந்தம் ஏற்பட்டது. அந்த அரசனை வெகுவாக பெருமான் அனுகிரகித்தான். இது கதை. அப்ப சந்திர வம்சத்திலே தோன்றியவர்களாலே தொழப்பட்டவனான பெருமான். அதனாலதான் பாருங்க விமானத்துக்கு பேரு சோமச்சந்த விமானம்னு பேரு. சோமன்னு யாருக்கு பேரு? சோமவாரம்னு சொல்றோமா? எந்த நாளுக்கு சோமவாரம்னு பேரு? எந்த நாளுக்கு பேரு? திங்கக்கிழமைன்னு சொன்னது யாரு? அதுதான் சரியான பதில். திங்கட்கிழமை சோமவாரம்ங்கிறோம் அப்படின்னு சொல்றோமா? அத்தனை ஏத்தம் இந்து வாரம். பானுவாரம்னு எந்த நாளுக்கு பேரு? செவ்வாய்க்கிழமை கிடையாது, சண்டே. சண்டேக்கு தான் பானுவாரம்னு பேரு இருக்கு இல்லையா? அப்ப சோமச்சந்த விமானம், ஏன் சந்திர வம்சத்தை சேர்ந்தவர்களாலே ஆராதிக்கப்படுகிற பெருமான், சந்திரனே நிழல் கொடுக்கிறா போல விமானமாட்ட வந்திருக்கார். அதற்கு கீழே இருந்து நம்ம எல்லாம் பகவான் அனுகிரகிக்கிறார். இதுக்கு மேல முக்கியமான ஒரு தகவலை சொல்லி முடிச்சுடுறேன், ஏன்னா அவரை சொல்லலைன்னா சரியா வராது. கள்ளழகர் கோயில்னாலே யார் ரொம்ப பிரசித்தர்? அந்த ஊர்ல ஒரு மர்மம் இருக்கு. என்ன மர்மம்? 18-ஆம் படி கருப்பண்ணசாமின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னைக்கும் வாசல்ல ஒரு கோபுரம் இருக்கும், அந்த கதவு பெரிய வாழெல்லாம் அதுல சொருகி வச்சிருப்பாங்க. ஒரு சில நாள் தான் அது திறக்கப்படும், பூஜை செய்யப்படும், விசேஷமா பூஜை எல்லாம் நடத்துவாங்க. அது ஏன்னு தெரியுமா? அந்த பெருமாளுடைய சக்தியை கொள்ளையடிக்கிறதுக்குன்னுட்டு பல கொள்ளையர்கள் கேரள தேசத்துல இருந்து வந்தார்கள். வந்த கொள்ளையர்களை ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து பிடிச்சுட்டா அர்ச்சகர் கதவெல்லாம். அந்த நாள் இவ்வளவு கூட்டம் எல்லாம் கிடையாது அந்த கோயில. காட்டுல இருக்கிற கோயிலுக்கு யார் வரப்போறா? அர்ச்சகர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனார். போனா ஏதோ சத்தம் கேட்கறா போல அவருக்கு தோன்றியது, ஓடோடி வந்தார். திருடர்கள்லாம் வந்திருக்கிறத மோப்பம் பிடிச்சிட்டார், கண்டுபிடிச்சிட்டார். ஊர் மக்கள் எல்லாம் கூப்பிட்டார். எல்லாருமா சேர்ந்து திருடர்களை எல்லாம் பிடிச்சு ஒரு ஒருத்தரா கொல்ல ஆரம்பிச்சுட்டா. எல்லா திருடர்களையும் போட்டு தள்ளியாச்சு. அதுல ஒருத்தன் கையை கூப்பிக்கிட்டு சொன்னானா, செய்த தவற்றிற்கு பிராயச்சித்தமாக இந்த கோயிலை நான் எப்போதும் இருந்து காக்க கடவேன். நான் பண்ணது தப்புதான், திருடுறதுக்குன்னு வந்திருக்க கூடாது, ஆனா நான் பிராயச்சித்தம் தேடிக்கிறேன். ஆண்டாண்டு காலத்துக்கும் யுகா யுகத்திற்கும் ஒரு யுக யுகத்திற்கும் நான் இங்கே இருந்து கொண்டு இந்த கோயிலை காக்கிற பொறுப்பை நான் ஏற்கிறேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்லி அவனே இன்றைக்கும் காவல் காப்பவனாக காப்பாளனாக இருந்து பெருமானை ரட்சித்து கொண்டிருக்கிறான். மனம் திருந்தி பெருமானுக்கு அடியவனாக ஆனபடியினாலே ஒரு தெய்வமாகவே, ஒரு சிறு தெய்வமாகவே அவன் மதிக்கப்படுகிறான். இன்றைக்கும் 18-ஆம் படி கருப்பண்ணசாமின்னு அவன் அத்தனை பேரும் கொண்டாடுறாரோ இல்லையோ. இதுல இருந்து என்ன தெரியுது? பெருமான் கள்ளழகர்னு ஏன் பேருன்னா, திருட வந்தவனை கூட மனம் திருந்த செய்து தனக்கே காவக்காரனா வச்சிருக்காருன்னா, திருடங்கையில சாவியை கொடுத்த கதைன்னு வளையாது. இதுதான் திருடங்கையிலேயே சாவியை கொடுத்து நீ தானே திருட வந்த, நீ தான் பத்திரமா பாத்துக்கணும்னுட்டு ஒரு கதையை சொல்லி முடிக்கிறேன். ரயில் பயணம், ஒரு முதியவர் ரயில்ல ஏறினார். ஏறினவர் கையில பெட்டியில ஏதோ விலைமதிப்பில்லாத ஒரு பொருளை வச்சிருந்தார். வயசானவர், 75 வயசு இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஐயோ இத்தனை வயசாய் போச்சு, விலைமதிப்பில்லாத பொருளை பெட்டியில வச்சிருக்கோம், இதை எப்படி பத்திரமா பாதுகாக்கிறதுன்னு தெரியலையேன்னு பார்த்தார். எதிர்க்க ஒருத்தன் இருந்தான், ஒரு பையன் உட்காந்துருந்தான், 30 வயசு இருக்கலாம். அவனை பார்த்தார் இவர். அந்த பையனை பார்த்து சொல்றார், என் பெட்டியில நான் விலைமதிப்பில்லாத ஒரு பொருள் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு முன்ன ஒரு கேள்வி கேட்டார். அதை சொல்லிடுற, முதல் நீ எங்க போறேன்னு கேட்டார். அவன் சொன்ன ஊர் இவர் போற ஊர் ஒரே ஊர் தான், கடைசி ஸ்டாப்புன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது அந்த பையனை பார்த்து சொல்றார், நல்ல வேலை நீ அந்த ஊர் தானாப்பா, நானும் அங்கதான் போகணும் அப்படின்னு பேசிட்டு என் பெட்டியில விலைமதிப்பில்லாத ஒரு பொருள் வச்சிருக்கேன்னு சொன்னார். இப்படி சொல்றது சரியா தப்பா? தப்பு. ஏன் சொன்னா? நீ எடுத்துக்கிட்டு போன அவனை பார்த்து சொல்ற மாதிரி தானே ஆகிறது. அதனால இவர் என்ன சொல்றாரு, பெரிய இவர் விலைமதிப்பில்லாத பெட்டி வச்சிருக்கேன், நான் கொஞ்சம் தூங்கினா கூட நீங்க அந்த பெட்டியை கொஞ்சம் பாத்துக்க வேண்டியது அப்படின்னு சொன்ன உடனே அவன் மனசுக்குள்ள திட்டம் போட ஆரம்பிச்சான், எப்படியாவது நாம் அதை திருடிக்கிட்டு போக வேண்டியதுதான். நல்ல வேலை இந்த மாதிரி ஒரு பைத்தியத்தை நான் உலகத்திலேயே பார்த்ததில்லை. ட்ரெயின் ஏறின உடனே பெட்டியில விலைமதிப்பில்லாத ஒரு பொருள் வச்சிருக்கேன்னு தானே சொல்றதே நல்லதா போச்சு, அதை நம்ம எடுத்துக்கிட்டு போக வேண்டியதுதான் அவன் தீர்மானம் பண்ணிட்டான். இந்த பெரியவருடைய நம்பிக்கையை சம்பாதிக்கணும் இல்லையோ, இவர் நம்பிக்கையை சம்பாதிக்கணும் இல்லையோ. என்ன பண்ணா? சரி சரி நான் கொஞ்சம் அப்படி பாத்ரூம் போயிட்டு வரேன், என்னோட உடைமைகளை கொஞ்சம் நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னுட்டான். அவரு சரிப்பா அப்படின்னுட்டார். அவர் போயிட்டு வந்தான். வந்தப்புறம் இவர் சொன்னார், நான் தூங்கட்டுமா? நல்லா தூங்குங்களேன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. அவர் நல்லா குறட்டை விட்டு தூங்கும் போது
அந்த பெட்டி எல்லாம் நல்லா கொட 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 கொடன்னு கொடையறான். அவன் எங்க தேடினாலும் அந்த விலைமதிப்பில்லாத பொருள்லாம் ஒன்றும் கிடைக்கவே இல்லை. அவன் தூங்கவே இல்லை, தேடி தேடி பார்க்குறான். இவருடைய சட்டப்பையில் கையை விட்டு பார்க்குறான், இருட்டா இருக்கு, சௌகரியமா இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனால் பொருள் கிடைக்க மாட்டேன்னுங்கிறது. அப்படியே உட்காந்துருக்கான், அவர் அப்படியே விரைச்சி பார்த்துக்கிட்டு, இந்த கிழம் நம்மளை ஏமாத்திடுச்சு போல் இருக்கே, ஒன்றுமே கிடைக்கலையே அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கான். காலையில் அவர் மெதுவாக எழுந்தார். ட்ரெயினை விட்டு ரெண்டு பேரும் இறங்கணும் அப்படின்ட்டு அவன் போக பார்த்தா பாருங்க, ஒரு நிமிஷம் நில்லுப்பான்னார் அவர். என்ன அப்படின்னா, இல்லை அந்த விலைமதிப்பில்லாத பொருள் அப்படின்னார். அவன் மனசுக்குள்ளே நினச்சா, அட போயா ஒன்றுமே காணும், பொட்டியில் விலைமதிப்பில்லாத பொருள், விலைமதிப்பில்லாத பொருள், தூக்கமே போச்சுன்னு. என்ன என்ன அப்படின்னா, அந்த விலைமதிப்பில்லாத பொருள் என்னப்போ அப்படின்னா, அது ஓம் பொட்டியில் தான் இருக்குது, ஒரு நிமிஷம் கொடுன்னார். அது எங்கே இருக்குது? ஓம் பொட்டியில் தான் இருக்குது, ஒரு நிமிஷம் கொடுன்னு. என் பெட்டி இல்லையான்னு? ஆமாம்பா, என் பெட்டியில் வச்சுட்டு தூங்குறதுக்கு பயமாக இருக்குது எனக்கு. உன்னை பார்த்தா நீ விழிச்சிக்கிட்டு இருப்பே, நான் தான் சொன்னேன் உன் பொறுப்பில் வச்சிருக்கேன், நீ பத்திரமா பார்த்துக்கோன்னு சொன்னேன். ஓ, உன் பொறுப்பில் விட்டேன்னா இதுதான் அர்த்தமா? நம்ம பெட்டியில் எப்போ வச்சாருன்னு யோசிச்சான். நீ பாத்ரூம் போனப்போ அப்போ வச்சேன் என்ன அவர், நீ பாத்ரூம் போனப்போ எடுத்து உன் பெட்டியில் நான் பத்திரமா வச்சுட்டேன். ஐயோயோ, என் பெட்டியே தேடி இருந்தால் எனக்கு ஒரு நிமிஷத்தில் கிடச்சிருக்குமே, இந்த கிழவர் பெட்டியே ராத்திரியெல்லாம் தேடினேன். அதை போலத்தான் பகவான் கருப்பண்ணசாமியை பார்த்து என்ன சொல்லிட்டார், திருட வந்த நீயே என்னை காப்பவனாக இங்கே நிற்பாயின்னு சொல்லி தெய்வம்ங்கிற ஒரு அந்தஸ்தையும் அவருக்கு கொடுத்து, இப்போ ஏன் கள்ளழகர்னு பேருன்னு உங்களுக்கு புரியறதா, எத்தனை கள்ளத்தனம் பண்ணுறாரு பார். ஒரு கள்ளனை திருத்தி அவனை தெய்வமாக்கி வச்சிருக்கார். கள்ளனை என்ன ஆக்கி வச்சிருக்கார்? தெய்வமாக்கி வச்சிருக்கார். தெய்வமாக்கி வைத்து அவனை பார்த்து ஒரு கள்ளச்சிரிப்பு இன்றைக்கும் சிரித்து கொண்டிருக்கிறபடியினாலே அந்த பெருமானுக்கு என்ன பெயர்? கள்ளழகர்னு பேர். அந்த ஊர் விமானத்துக்கு என்ன பேரு? சோமச்சந்த விமானம். தாயாருக்கு என்ன பேரு? கல்யாண சுந்தரவல்லின்னு பேரு. அந்த ஊர்ல ஒரு விசேஷம், ஆண்டாள் எப்படி வீத்திருக்கிறாள், ஆண்டாள் எப்படி இருக்கிறாள், அமர் நானே பதில சொல்லிட்டேன், வீத்திருக்கிறாள், அமர்ந்த நிலையிலே காட்சி தருகிறாள். சேன முதன்மையார் எப்படி இருக்கிறார், தன்னுடைய மனைவி சூத்திரவதியோட காட்சி தருகிறார். திருமாலிரும் சோலைன்னு ஏன் பேரு? கடவுள் ஆசையோடு இருக்கிற சோலை திருமாலிரும் சோலை. இன்னொன்று, ரொம்ப பரப்பு நல்லா இருக்கு, அகலமாக இருக்கு சோலை, நீளமாக இருக்கு சோலை, அதனாலே இரும் சோலை அப்படின்னு பேர், மால் இரும் சோலை அப்படின்னு பேர். நூபுர கங்கைங்கிறதுக்கு என்ன காரணம்? சிலம்பிலிருந்து பட்டு தெரித்த நீர் அது ஆறாக பெருகியதாலே நூபுர கங்கை. சிலம்பாறுங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் சொன்னேன், என்னது? மலையே உருகி ஆறாக பிரவகிக்கிறது. மலை ஏன் உருகுகிறது? சூப்பர். ஆழ்வார்களுடைய, முக்கியமா நம்மாழ்வாருடைய பாடல்களை கேட்டு கேட்டு அந்த மலையே உருகுகிறதுன்னு சொன்னால் பக்தர்களுடைய மனசு எத்தனை உருகி போகும். பாண்டியர்களுக்கு ஏன் பாண்டியர்கள்னு பேரு? பாண்டவர்கள் வழி வந்ததாலே பாண்டியர்கள்னு பேரு. பாண்டவர்கள் வழி வருவதற்கு பாண்டு புத்திரர்களிலே யார் காரணம்? அர்ஜுனன் காரணம். ஏன்னா மணலூரை ஆண்ட ஒரு தமிழ் மன்னனுடைய பெண்ணை திருமணம் செய்து கொண்டான், தன் பிள்ளையே அங்கே அவனுக்கு ஸ்வீகாரமாக தத்து பிள்ளையாக கொடுத்தான், மேலே பாண்டியர்கள் வந்தார்கள், இதெல்லாம் சரித்திரம். இன்னொன்னும், அழகர் ஆத்துல இறங்குற திருவிழா எதற்காக நடத்தப்படுகிறது? எதற்காக வருகிறார் மதுரைக்கு? சுதபஸ் என்கிற மண்டூக மகரிஷிக்கு மோட்சம் தருவதற்காக, அதுதான் முக்கியமான நோக்கம். ஆனால் அழகான காரணம், மீனாட்சி கல்யாணத்துக்குங்கிறது கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனால் வந்துட்டு திரும்பினா போயிட்டார் அவர், பார்க்கவே இல்லையே. பார்த்துருந்தா சந்தோஷப்படலாம், வருஷா வருஷம் வந்து பார்க்காதன்னா போயிட்டு இருக்காரு இப்போ. அதனால வந்த காரியம் முடிக்காத போறவர்லாம் பெருமாள் கிடையாது. வந்தா காரியத்தை முடிச்சுட்டு தானே போகணும், அப்போ தானே கடவுள் அவர், இல்லைன்னா நமக்கு அவருக்கு என்ன வேறுபாடு? ஒன்றுமே இல்லையே. அதனால வந்த காரியம் முடிச்சுட்டு தான் போனார் அவர். சுத்தபஸுக்கு மோட்சத்தை கொடுத்தார் மண்டூக மகரிஷி. சாபம் கொடுத்தது யார் மண்டூக மகரிஷிக்கு? துர்வாசா சாபம் கொடுத்தார், தவளையாக போக கடவாய் அப்படின்னு விட்டார், சாப விமோச்சனம். அப்புறம் பெருமாள் சக்கரம் எப்படி பிடிச்சிருக்கார்? பிரயோக சக்கரம் இப்படி பிடிச்சிருக்கார். அப்படி பிடிச்சி அப்படி விடுறதுக்கு தயாரா நிக்கிறார். மூலவருக்கு ஒரு பேர் சொன்னேன், என்ன பேர் சொன்னேன்? அது உற்சவர். மூலவர் பரமஸ்வாமி, மேலான சுவாமி, மேலானவர்களுக்கெல்லாம் மேலானவர். இத்தனை ஏத்தங்கள் இருக்கிற திருமாலிருஞ்சோலையினுடைய அந்த வைபவத்தை, மகிமையை நாம சுருக்கமா பார்த்து அனுபவிச்சாச்சு. இது சுருக்கமாவா? ஒன்றரை மணி நேரம் பார்த்துருக்கோம். என்ன, 128 பாடல்கள் அந்த பெருமானுக்கு என்று ஆழ்வார்கள் பாடியிருக்கிறார்கள். ஆண்டாளையும் சேர்த்து 6 பேர் பாடியிருக்கா அந்த க்ஷேத்திரத்தை. அத்தனை பெருமை இருக்கிற க்ஷேத்திரம். இதற்கு வடமலைன்னு பேரு, வடக்கு திருமலைன்னு பேரு. திருவேங்கட மலைக்கு, அழகர் கோயிலுக்கு தெற்கு திருமலைன்னு பேரு. அத்தனை ஏத்தம், ரொம்ப சிறந்த க்ஷேத்திரம். பெரியாழ்வார் அந்த ஊர்ல தான் தன்னுடைய உயிரையே விட்டார்.
அந்த ஊர்லயே போய் தங்கி இருந்து பெருமானை வணங்கி அவனுடைய திருவடிகளை அடைந்தாருங்கிறது சரித்திரம். ஆண்டாளுடைய மனம் கவர்ந்த நாயகன் சுந்தரத்தோளுடையான் அழகர். நீங்க சீவிலிபுத்தூர் ஆண்டாளையும் இந்த அழகரையும் பார்த்தீங்களானா அப்படியே கணவன் மனைவி போல தத்ரூபமா ஒரே மாதிரி இருப்பா, அத்தனை அந்யோன்யமா இருப்பா. அதனால இன்னைக்கு கணவனை பத்தி பார்த்தாச்சு, நாளைக்கு ஆண்டாளை பத்தி பார்க்கலாம். ஸ்ரீவில்லிபுத்தூர் க்ஷேத்திரத்தை பத்தி நாளைய தினம் நாம் இங்கே கேட்டு மகிழலாம். அனைவரும் வந்திருந்து கேட்டு இன்புற வேணுமாய் பிரார்த்தனை. ஸ்ரீமதே ரம்யஜா மாத்திரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத்து நித்யஸ்ரீஹி நித்யமங்கலம்.